ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் கிச்சன். இன்றைக்கி பாலக் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்து போக நல்லாயிருக்கும். பாசுமதி ரைஸ் ஒரு கப் எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி 2-3 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். தடவை நல்லா கழுவிட்டேன். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பாலக் ரைஸுக்கு பாலக்கீரை எடுத்துக்கோங்க. இதை நல்லா உருவிட்டு தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா கழுவிடுங்க. நல்லா அலசி எடுத்துக்கோங்க. மிக்சி பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ பாலக்கீரையை நம்ம கழுவி வச்சோம்ல, இதை மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 3 மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 5 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட்டாக. இவ்வளோ ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி இலை ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாசுமதி ரைஸ் ஊற வச்சுருந்தோம்ல, இதை தண்ணி கொதித்த உடனே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் வெந்துடும். நம்ம ஊற வச்சு போட்டிருக்கனால இது சீக்கிரம் வெந்துடும். ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, ரைஸ் வந்து நமக்கு நல்ல குக்காகி வந்திருக்கு. இப்படி 3/4 பாதத்தில் குக் ஆனோன்னு நீங்கள் எடுத்துருங்க. இதை நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இல்லை, 1 ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் கூடவே 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வேர்க்கடலை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்யூ நட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பட்டாணி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் எப்படி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, இதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக சாஃப்டானாலே போதும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. பாலக்கீரை பேஸ்ட் அரைச்சி வச்சோம்ல, இதை ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் இந்த மசால் கூட கீரை பேஸ்ட்டை வேக விடுவோம். இப்போ வந்து இதில் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நமக்கு பேஸ்ட் வந்து நல்லா கட்டியாக வந்திருக்கு. இல்லை, நம்ம ரைஸ் வந்து குக் பண்ணி வச்சோம்ல, இதை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பிரியாணி இலையை எடுத்துடலாம். ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பாலக்கீரை வந்து நமக்கு ரொம்ப நல்லது. பாலக்கீரை வந்து நீங்கள் கூட்டாட்டி சாப்பிட இஷ்டம் இல்லைனா இதே மாதிரி ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் கொஞ்சம் புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. இது லஞ்சுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க, சூப்பராக இருக்கும். லெமன் போட்டோன்னு கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், டேஸ்டியான நமக்கு பாலக் ரைஸ் ரெடியாக இருக்குது. இப்போ இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். இந்த பாலக் ரைஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மாஸ் கிச்சன் கலெக்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.